மரப்பதம் தொல்லை வலிக்கிறதே மழை துளி போல் கண்ணே கலைந்ததன நீரினை போல பெண்ணே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் பிரவீனை பார்த்துருப்பீங்க. பிரவீனை பார்த்துமாதிரி சூப்பராக ஒரு லவ் ஃபீல் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி ரொம்ப சிம்பிளாக வந்து நீங்கள் வந்து மேக் பண்ணுறதா நம்ம சேனலில் வந்து ஃபுல்லாக வந்து டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் வந்து புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பேக் பண்ணி ஆலில் போட்டு வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஸ்கிப் பண்ணால் பார்த்தோம்னா சொல்கிற ஒரு டிப் நீங்கள் அப்சர்வ் பண்ணி வீடியோ வந்து ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து மேக் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட் இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது அலைன் மோஷன் அப்ளிகேஷன் இதுக்கான அப்ரோஷனுக்கான லிங்க் பார்த்தா வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்துருப்பேன். கிளிக் பண்ணிட்டு அப்படி ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ண இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு புக் மார்க் பர்சன்ட் ஷேர் பர்சன்ட் ரெண்டு வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்துருப்பேன். நீங்கள் வந்து ரெண்டு வந்து இம்போர்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட் வந்து ஆப் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஆப் ஓப்பன் பண்ணி கீழே ப்ராஜெக்ட் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண இந்த வீடியோ பார்த்தா ஒரு புக் மார்க் பர்சன்ட் ஷேர் பர்சன்ட் ஃபஸ்ட் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணிங்க. இம்போர்ட் பண்ணுவோன்னே ஃபஸ்ட் வந்து புக் மார்க் பர்சன்ட் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணால் ஃபஸ்ட் பார்த்தா ஒரு இமேஜ் ஆட் பண்ணி லிரிக் ஆட் பண்ணி நான் தந்துட்டுருப்பேன். இல்லை இந்த இமேஜ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுறது தான். இந்த இமேஜில் செலக்ட் பண்ணி எஃபர்ட் கிளிக் பண்ணிட்டு த்ரீ ஆட் செலக்ட் பண்ணிட்டு காப்பி பண்ணிங்க. காப்பி பண்ணிட்டு கரெக்டாக பார்த்தா நீங்கள் கரெக்டாக இந்த டபுள் புக் மார்க் வரை நீங்கள் வந்து ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணணும். நான் எப்படி ஆட் பண்ணி சொல்கிறேன். கரெக்டாக ஸ்டார்ட் வச்சுங்க. ஸ்டார்ட் வச்சு ப்ரெஸ் செலக்ட் பண்ணி மீடியா ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிட்டு யார் இமேஜ் வந்து நீங்கள் வந்து மேக் பண்ணணும் அவங்க இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு மேலே த்ரீ ஆட் செலக்ட் பண்ணி ஃபில் கம்பஸில் வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ நெக்ஸ்ட் வந்து அந்த இமேஜில் செலக்ட் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கரெக்டாக டபுள் புக் மார்க் வந்து ஸ்க்ரோல் பண்ணி போங்க. கரெக்டாக ஸ்க்ரோல் பண்ணி போயிட்டு பார்த்தா ஃபஸ்ட் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி கரெக்டாக எக்ஸ்பெண்ட் பண்ணிங்க. எக்ஸ்பெண்ட் பண்ணிட்டு கரெக்டாக இப்போ அந்த லேயர் செலக்ட் பண்ணிட்டு எஃப் கிளிக் பண்ணிட்டு த்ரீ ஆட் செலக்ட் பண்ணிட்டு பேஸ் டெபிள் ஆப் செலக்ட் பண்ணி கரெக்டாக அந்த லேயர் செலக்ட் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி போயிடுங்க. கரெக்டாக அந்த லிரிக் கீழே கரெக்டாக நீங்கள் எத்தனை இமேஜ் வந்து கரெக்டாக லிரிக் கீழே வந்து நாங்கள் எப்படி கீழே லிரிக் கீழே டவுன் இருக்கோ அப்படி நீங்கள் வந்து டவுனில் வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுங்க. அவ்வளோதான் ஸ்டார்டிங் நீங்கள் இமேஜ் சேஞ்ச் பண்ணுறது மட்டும் அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிங்க. நெக்ஸ்ட் இந்த டபுள் புக் மார்க்கில் நீங்கள் வந்து கண்டினியூஸாக நீங்கள் வந்து இமேஜ் ஆட் பண்ணி நீங்கள் வந்து நான் சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து எஃபர்ட் ஆட் பண்ணணும். நான் வந்து வீடியோ வந்து இதுலேருந்து போய்ட்டு சொல்லிட்டு நான் வந்து ஃபஸ்ட்டே வந்து எல்லாமே சொல்லி முடிச்சுட்டேன். அது இமேஜில் வந்து ஆட் பண்ணி முடிச்சுட்டேன். நீங்கள் வந்து சும்மா சிம்பிளாக நீங்கள் வந்து நான் சொல்கிற ஸ்டெப்பில் நீங்கள் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டு எஃபர்ட் ஆட் பண்ண மட்டும் போதும் நீங்கள் வந்து சிம்பிளாக வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நம்ம இமேஜ் ஆட் பண்ணுவா தான் கரெக்டாக ஒரு புக் மார்க் வச்சு புக் மார்க் வச்சு ப்ளஸ் செலக்ட் பண்ணிட்டு மீடியா ஆட் பண்ணிட்டு நீங்கள் யார் வச்சு இந்த வீடியோ வந்து சிம்பிளாக நீங்கள் வந்து மேக் பண்ணுவோம் அவங்க மேஜ் செலக்ட் பண்ணிட்டு ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணி உங்கள் டூ ஃபிங்கர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஜூம் பண்ணலாம். இல்லை மேலே த்ரீ ஆட் கிளிக் பண்ணிக்கலாம். ஃபில் கம்பஸ் ஏர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஃபுல்லாக செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஏர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் புக் மார்க் போயிங்க. போயிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற இமேஜ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இல்லை கரெக்டாக சேனல் இப்போ வந்து எக்ஸ்ட்ரா மாதிரி இமேஜ் இருந்துச்சு இந்த செகண்டாக தேர்ட் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி கட் பண்ணிங்க. இல்லை இந்த இமேஜ் பார்த்தா உள்ளே உங்களுக்கு வந்து இருக்குன்னா இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் பண்ணி எக்ஸ்பெண்ட் பண்ணிங்க. அதாவது இதே ஸ்டெப் ஃபாலோ பண்ணி கரெக்டாக கீழே அப்படின்னு இருக்கிற புக் மார்க்கில் நம்ம இமேஜ் வந்து கிராப் பண்ணி ஆட் பண்ணிக்கணும். அதே மாதிரி வந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் வந்து கிராப் பண்ணி ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணி முடிச்சுன்னா நம்ம வந்து எஃபர்ட் ஆட் பண்ணலாம். எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேக் வந்துங்க. பேக் வந்து ஷேக் ஆட் பர்சன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணால் ஃபஸ்ட்டு ஒரு இமேஜில் இருக்கும் அந்த இமேஜில் கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட்ன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி இந்த த்ரீ டாட் பட்டனை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி இந்த எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க. இப்போ வந்து பேக் வந்துங்க. பேக் வந்து புக் மார்க் பர்சன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணோன்னே கரெக்டாக பார்த்தீங்கன்னா 14:2:2 ஃபஸ்ட் கரெக்டாக டபுள் புக் மார்க் பார்த்தா ஃபஸ்ட் ஒரு இமேஜ் இருக்கும். கரெக்டாக இமேஜ் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணி எஃபெக்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு த்ரீ ஆர் செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ண சொல்லும். ஆட்டோமேட்டிக்காக அந்த எஃபெக்ட் பார்த்தா வந்து ஷோ ஆகும். நெக்ஸ்ட் இருக்க ஒரு இமேஜில் இருக்கும் அது வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு இமேஜ் இருக்கும் 9:00 கரெக்டாக அந்த இமேஜ் வந்து எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் இருக்கிற இமேஜ் வந்து ஸ்கிப் பண்ணிங்க. நெக்ஸ்ட் இருக்கிற இமேஜ் வந்து பேஸ்ட் பண்ணிங்க இந்த எஃபெக்ட்டை. இதே மாதிரி கரெக்டாக ஒரு இமேஜ் ஸ்கிப் பண்ணி ஒரு நெக்ஸ்ட் இருக்கிற இமேஜுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணி ஆவாங்க. கரெக்டாக இதே மாதிரி ஒரு இமேஜ் நம்ம ஸ்கிப் பண்ணி ஆட் பண்ணிச்சு. நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்து ஷேக் ஆட் பர்சன் ஓப்பன் பண்ணிங்க. வந்து ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி ஃபஸ்ட் இமேஜுக்கு வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ செகண்டாக ஒரு இமேஜ் இருக்காது. இப்போ இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க. வந்து அதே மாதிரி மேலே ஒரு 4 6 லேயர் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணி இந்த ப்ளஸ் ஆயிரம் மாதிரி ஆப்ஷன் வாங்க கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கே காப்பி 4 லேயர்னு ஆப்ஷன் அது கிளிக் பண்ணி இந்த லேயர் வந்து காப்பி எடுத்துக்கலாம். அது பேக் வந்துங்க. பேக் வந்து புக் மார்க் ப்ளஸ் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு இப்போ வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். டபுள் புக் மார்க் வரையும் ஸ்க்ரோல் பண்ணி ஃபஸ்ட்டு பார்த்தா நீங்கள் வந்து டபுள் புக் மார்க்கில் ஒரு இமேஜ் ஆட் பண்ணி எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிருப்பீங்க. நெக்ஸ்ட் பார்த்தா ஒரு இமேஜ் ஸ்கிப் பண்ணிங்கல்ல கரெக்டாக ஒரு இமேஜுக்கு எஃபெக்ட் ஆட் பண்ணி ஒரு இமேஜ் ஸ்கிப் பண்ணியிருப்பீங்க. கரெக்டாக அந்த ஒரு என்ன இமேஜ் நீங்கள் ஸ்கிப் பண்ணிலோ அந்த ஸ்கிப் பண்ண இமேஜில் இப்போ லேயர் செலக்ட் பண்ணிட்டு எஃபர்ட் செலக்ட் பண்ணிட்டு த்ரீ ஆர் செலக்ட் பண்ணிட்டு நம்ம செகண்ட் ஒரு எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணல அந்த எஃபெக்ட் வந்து நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து எல்லாத்துக்கும் இந்த இப்போ நம்ம ஸ்கிப் பண்ணி எல்லாத்துக்கும் இந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட் நம்ம வந்து லேயர் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது தான் நம்ம இந்த எஃபெக்ட் பற்றி ஆட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஸ்டார்டிங்கில் ஸ்க்ரோல் பண்ணிங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு இந்த ப்ளஸ் ஆன் ஆப் செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட்டு 4 லேயர் ஒரு ஆப்ஷன் வரும். கிளிக் பண்ணி இந்த 4 லேயர் வந்து நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. இல்லை நான் வந்து இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிருக்க மாட்டேன். இல்லை அதை கட் பண்ணிக்கிறேன். நான் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்டிங்கில் வந்து இந்த எஃப்சிசி வந்து யூஸ் பண்ணல. நீங்கள் ஸ்டார்டிங் யூஸ் பண்ணிக்கோ நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கரெக்டாக டபுள் புக்மாக இருக்கும். கரெக்டாக 14:2:13 அங்கே வச்சு நான் இந்த எஃபெக்ட் நான் வந்து பேஸ்ட் பண்ணியிருப்பேன். கரெக்டாக இங்கே தான் நான் வந்து பேஸ்ட் பண்ணிருப்பேன். ஸ்டார்ட்டில் வந்து நான் வந்து சிசி வந்து யூஸ் பண்ணல. சிசி யூஸ் பண்ணால் ரொம்ப பிரைட்டர் நான் வந்து கட் பண்ணிவிட்டேன். நீங்கள் இந்த இதுவும் ஆட் பண்ணிங்க. நான் இங்கே ஆட் பண்ண கரெக்டாக வந்து இது வந்து ஆட் ஆகிடும். நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஆட் பண்ணால் நீங்கள் வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணுறதா இருக்கும். கரெக்டாக நீங்கள் இந்த 4 லேயர் வந்து செலக்ட் பண்ணிட்டு இங்கே ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி கரெக்டாக வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணிங்க.
அவ்வளோதான். இப்போ மேலே சரிங்க போல யாராக இருக்கோம் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு வீடியோ ஸ்டார்ட் செக் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட்ன்ற பட்டன் லைக் பண்ண சொல்ல வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆக ஸ்டார்ட் ஆகும். வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சுன்னா சேவ் ஆப்ஷனில் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கேலரி வந்து வீடியோ வந்து சேவ் ஆகிடும். சேவ் ஆகணும்னா நீங்கள் ஸ்டேட்டஸாகவும் இல்லை உங்கள் ஒரு யூடியூப் சேனலில் நீங்கள் அப்லோட் பண்ணிங்க. இதே மாதிரி நிறைய வீடியோ எடிங் பார்க்க நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க. இல்லை நம்ம சேனலில் போடுற வீடியோவில் நீங்கள் வந்து பார்க்கலாம். பார்த்துட்டு பக்கத்தில் பெல்லைக் பண்ணி ஆல் போட்டுச்சுங்க. அதே மாதிரி நான் போகிற எல்லா வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து டக்கு டக்குன்னு வந்துடும். இதே மாதிரி நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.